உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா திருப்பூரில் என்ன மாதிரியான மிஷின் அவைலபிள் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம யாண்ட்ராய்ட் ஸ்டேப்பை பண்ண முடியும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். அந்த யாண்ட்ராய்ட் ஸ்டேப்பில் அண்டு ஆட்டோ ஸ்டேப்பில் மிஷினையும் அதை பற்றி விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒவ்வொரு வீடியோ போடும்போது. ஓகேயா, வீடியோக்குள்ளே போகுமா? சரி, என்ன போன கிளாஸ் என்ன அந்த யாண்ட்ராய்ட் ஸ்டேப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோ ஸ்டேப்பர் அப்படிங்கிற மிஷினை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். எத்தனை கலர் ஆப்ரேட் பண்ணலாம்னா அதிகபட்சமாக 8 கலர் ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் அதிகமாக டயா சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். யாண்ட்ராய்ட் ஸ்டேப்பு இதுக்கும் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு கிலோவுக்கு 400 ரூபா, ஃபேப்ரிக் ஆகும்னா அதில் 500-550 ரூபா ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோ ஸ்டேப் ஃபேப்ரிக் வந்ததுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம கண்டினியூவாக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும் தான் போய். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டூ இல்லஸ்ட்ரேஷனுக்காண்டி யாண்ட்ராய்ட் ஸ்டேப்பினுடைய அடுத்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டேப்பர் மிஷின். அதுக்கு நம்மளோட ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான டிசைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு ஆழ்ந்த கிரிப்னை கொடுத்து நம்ம போகிற முறை புரிகிறதுக்கு ஒரு ஆழ்ந்த கிரிப்னை கெடுத்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டில் எனக்கு இந்த இடத்துல 1 இந்த பாடியுடைய கலர் ஒன்றுன்னு வச்சுக்கங்க, இது வந்து கலர் 2 அப்படின்னு வச்சுக்கங்க, இது கலர் 1, இது கலர் 3, இது கலர் 1, இது கலர் 4. நான் பழையபடி இது கலர் 1. இப்போ நம்மளுடைய இது ப்ரொபோஸ் இருக்கும், அதாவது ரிப்னக்கில் வந்து இந்த இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த இடத்துல கலர் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து கலர் நம்பர் 1, அதுக்கு அடுத்து வந்து கலர் நம்பர் 2, அதுக்கடுத்து கலர் நம்பர் 1, அதுக்கடுத்து கலர் நம்பர் 3, அதுக்கடுத்து கலர் 1, அதுக்கடுத்து கலர் 4, அதுக்கடுத்து கலர் 1. இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸ். இப்போ பாருங்கள், இது கலர் 1 இங்கேருந்து இது வரைக்கும், கலர் 2 1 ஒரு கலர் போட்டுக்கங்க, அதுக்கடுத்து அதே கலரில் தான் இந்த கலர் 1 தான் கண்டிப்பாகுது, கலர் 2, கலர் 3 அண்ட் தென் கலர் 4 அப்படிங்கிறது வருது. அப்போ என்ன புரியுது, இது மொத்தமும் ஒரு ரிப்பீட் நமக்கு, இது மொத்தமும் ஒரு ரிப்பீட்டு, இந்த மொத்த ஃபேப்ரிக்கும் ஒரு ரிப்பீட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இதே ரிப்பீட்டு இங்கே ஸ்லீவில் வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்லீவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அது பிறகு பார்ப்போம், வேறு ஸ்டேஷனில் பார்ப்போம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு கலர், இந்த மொத்தனுடைய ஹைட் வந்து 76 சென்டிமீட்டர், இதோட ஹைட் வந்து 76 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 76 சென்டிமீட்டரில் இந்த ஃப்ரம் தி ஹை ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கலர் இஸ் பை 30 சென்டிமீட்டர். கலர் நம்பர் 1 30 சென்டிமீட்டர், கலர் நம்பர் 2 5 சென்டிமீட்டர், அகைன் வந்து கலர் நம்பர் 1, இது வந்து 5 சென்டிமீட்டர், கலர் நம்பர் 1 ஒரு 7 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கலர் நம்பர் 2, கலர் நம்பர் 1, கலர் நம்பர் 1, கலர் நம்பர் 3 5 சென்டிமீட்டர், அதுக்கடுத்தது கலர் நம்பர் 1 7 சென்டிமீட்டர், அது கலர் நம்பர் 4 5 சென்டிமீட்டர். இப்போது 7, 14, 10, 24, 25, 29, 59 சென்டிமீட்டர் போயிடுச்சு. அப்போ 76 மைனஸ் 59 போட்டிங்கன்னா 7
இது வந்து 17 சென்டிமீட்டர் இது வந்து கலர் நம்பர் 1 பழைய வந்து 17 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் இப்போ டோட்டலா போட்டா 76 சென்டிமீட்டர் வரும் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அதாவது இப்படி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு வந்திருக்கு ஒரு சாம்பிளா இருக்கலாம் இல்லை வந்து நமக்கு ஒரு ஆர்டர் ஷீட்டாக இருக்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா மொத்தம் 76 சென்டிமீட்டர் இருக்கும் 30 சென்டிமீட்டர் வந்து ஹை ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இதனுடைய ஃபேஸு 5 சென்டிமீட்டர் வந்து கலர் நம்பர் 1 7 சென்டிமீட்டர் வந்து கலர் நம்பர் சாரி 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கலர் நம்பர் 2 7 சென்டிமீட்டர் அகைன் கலர் நம்பர் 1 கலர் நம்பர் 3 5 சென்டிமீட்டர் கலர் நம்பர் 1 அகைன் 7 சென்டிமீட்டர் கலர் நம்பர் 4 5 சென்டிமீட்டர் ஃபினிஷிங் வந்து கலர் நம்பர் 1 76 சென்டிமீட்டர் இப்போ எனக்கு என்ன புரியுதுனா இது 76 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட் இந்த மொத்தம் 76 சென்டிமீட்டர் ஒரு ரிப்பீட் இந்த ஃபேப்ரிக்கினுடைய டெக்ஸ்சர் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் டெக்ஸ்சர்னா என்ன நம்பர் ஆஃப் லூப்ஸ் இன் தி லென்த் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் அன் இன்ச்சுக்கு இருக்கிறது தான் டெக்ஸ்சர் நம்பர் ஆஃப் லூப்ஸ் இன் தி வேஸ் வைஸ் டைரக்ஷன் அதாவது இப்படி இருக்க முடியாது அந்த லூப்ஸ் இதில் ஆஃப் அன் இன்ச்சுக்கு இருக்கிறது தான் டெக்ஸ்சர் இதில் ஆஃப் அன் இன்ச்சுக்கு வந்து எனக்கு 22 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆஃப் அன் இன்ச்சுக்கு எவ்வளோ இருக்கு 22 டெக்ஸ்சர் வந்து 22 டெக்ஸ்சர் வந்து 22 அப்புறம் என்னதும் ஆஃப் அன் இன்ச்சுக்கு எனக்கு 72 சென்டிமீட்டர் அதாவது 72 ஆஃப் அன் இன்ச்சில் 72 லூப்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேயா சரி ஆஃப் அன் இன்ச்சுக்கு எவ்வளவு 1.27 ஆஃப் அன் இன்ச் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1.27 சென்டிமீட்டர் 1.27 சென்டிமீட்டர் ஏன் ஒரு இன்ச்சுக்கு 2.54 சென்டிமீட்டர் அதில் ஆஃப் வந்து 1.27 சென்டிமீட்டர் அப்போ டெக்ஸ்டனுடைய மெஷர்மெண்ட் இன் சென்டிமீட்டர் வந்து 1.27 சென்டிமீட்டர் தட் மீன்ஸ் 22 சென்டிமீட்டர் 22 டெக்ஸ்டர் எவ்வளோ இருக்குது 1.27 சென்டிமீட்டரில் இருக்குது சரி இப்போ இந்த ஸ்டைலுக்கான ஃபேப்ரிக் ரிக்குயர்மெண்ட் லென்த் எவ்வளவு அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஃபினிஷு ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் அட்டமடிக்கிறதுக்கு அதாவது ஷோல்டர் ஜாயின் இந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியாது 1 சென்டிமீட்டர் அது வேணும் இல்லை கீழே வந்து ப்ளஸ் 2.5 சென்டிமீட்டர் எங்கே ஹெம்மிங்கு அப்போ மொத்தம் எவ்வளோ வேணும் 79.5 சென்டிமீட்டர் வேணும் கத்திரி கடிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம் ஒர்க்கிங் கிளியர்ஸ்னு சொல்லிக்கலாம் ஒரு 6 சென்டிமீட்டர் சேர்த்துங்க 80 சென்டிமீட்டர் எனக்கு மொத்த பீஸுடைய நீளம் வந்து 80 சென்டிமீட்டர் வரும் அப்போ தான் இந்த பீஸ் வெட்ட முடியும் அப்போ 80 சென்டிமீட்டருக்கு ஒரு பீஸ் அதாவது ஒரு ஃபேப்ரிக் கிடைச்சா இந்த ஸ்டைலாக நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த 80 சென்டிமீட்டருக்கு ஒரே ரிப்பீட்டாக இருக்கும்போது எத்தனை ஃபீடர் வரும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அதாவது 1.27 சென்டிமீட்டருக்கு 22 நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் இந்த கால்குலேஷன் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன் அதாவது 1.27 சென்டிமீட்டர் டெக்ஸ்சர் டிவைடட் பை 1.27 சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை ரிப்பீட் ஹைட் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஏற்கனவே யாண்ட்ராய்ட் சைட்டினுடைய வீடியோ இருக்குது அதை நான் திரும்பி வரைக்கும் புதுசாக ஒன்று சொல்ல டெக்ஸ்சர் டிவைடட் பை 1.27 சென்டிமீட்டர் இன்டூ ரிப்பீட் ஹைட் சரியா டெக்ஸ்சர் எவ்வளவு 22 22 டிவைடட் பை 1.27 சென்டிமீட்டர் மல்டிப்ளை பை இந்த ரிப்பீட் ஹைட் எவ்வளவு 80 சரி 76 கிடையாது 80 இன்க்ளூடிங் அலவுன்ஸ் எவ்வளவு 80 ஓகேயா 80 ஃபீடர்ஸ் 1350 ஃபீடர்ஸ் தேவை இப்போ அந்த 1350 ஃபீடர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஆர்டினரி மிஷினில் ஓட்ட முடியுமா சான்ஸே கிடையாது இம்பாசிபிள் சரி அந்த எவ்வளவு தான் அதிகபட்சமாக இருக்கலாம் இந்த ஃபீடர்ஸ் எவ்வளோ தான் அதிகபட்சம் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க எனக்கு தெரிஞ்சு 60 டயா மிஷின் 6 ஃபீடர்ஸ் பெர் டயா அப்படிங்கிறது அவைலபிள் ஒரு சாதாரண சிங்கிள் ஜெஸ் வச்சு மேக்ஸிமம் அவைலபிள் நான் சொல்கிறேன் 60 டயா இருக்குது 6 ஃபீடர்ஸ் இருக்குது அப்போ எத்தனை ஃபீடர் போடலாம்
60 into 6 போட்டீங்கனா 360 ஃபீடர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 360 ஃபீடர் வர ஸ்டெயில் அது ஆட்டோ அதாவது யான்ட் ஸ்டெயில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 360 ஃபீடர் இருக்கிற ஒரு ஸ்டெயிலா இருந்தால் நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், அந்த மிஷின்ல ஓட்டலாம். அதை தாண்டி வந்துருச்சுன்னா இதுக்கு மேல என்ன நாலேஜ் சொல்றேன், ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை விட அதிகமாக ஃபீடர் இருக்கலாம், 400 இருக்கலாம், 450 இருக்கலாம், அதிகபட்சம் 500 கூட இருக்கலாம். இருந்ததுன்னா அது வரைக்கும் ஓடலாம், 500 கூட இருக்கு வாய்ப்பே கிடையாது என்னுடைய நாலேஜ் வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபேப்ரிக்கை ஆர்டினரி ஃபீடர் மிஷின்லயே ஓட்டலாம், ஆர்டினரி சிங்கிள் ஜெர்சி மிஷின்லயே ஓட்டலாம், ப்ரொவைடர் இஃப் தி ஃபீடர் இஸ் வித்இன் தி 360. இப்போ இங்கே எவ்வளோ வருது, 1380 ஃபீடர் தேவைப்படுது இந்த ஃபேப்ரிக் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேப்ரிக் பண்ணுறதுக்கு 1380 ஃபீடர் தேவைப்படுது. அப்போ 1080 ஃபீடர் தேவைப்பட்டால் நிச்சயமாக ஆப்ஷன் வந்து ஆட்டோ ஸ்ட்ரைப்பர் மிஷின் தான், ஆட்டோ ஸ்ட்ரைப்பர் மிஷின் மட்டுமே, ஆட்டோ ஸ்ட்ரைப்பர் மிஷின் மட்டுமே இதனுடைய ஆப்ஷன். சரி, இந்த விஷயத்தை முதல்ல உருவாக்கிங்கன்னா இன்னொரு வீடியோவில் நம்ம இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி ஃபேப்ரிக் வரும், என்னென்ன மாதிரியான வேஸ்டேஜ் வரும், இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு, காசு எந்த எல்லாத்தையும் நம்ம வரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.